அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு சமைத்து சுவைக்க பன்னீர் வெஜிடபிள்ஸ் ஜல்ஃப்ரேசி. இதற்கு தேவையான பொருட்கள் பன்னீர், பட்டாணி, மஷ்ரூம்ஸ், கேரட், வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், முந்திரி, சோம்பு, பட்டை கிராம்பு, ஏலக்காய், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு. ஸோ முதல்ல வெங்காயம், கேரட், மஷ்ரூம்ஸை வதக்கிட்டு அதோட மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் அது எல்லாத்தையுமே வதக்கி ஆற வச்சு இந்த மாதிரி விழுதா, சோம்பு, பட்டை கிராம்பு, முந்திரி பருப்போட விழுதா அரைச்சி இதில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். வேணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா. அப்புறம் நல்லா வதக்கிட்டு அதில் பட்டாணி, பன்னீர், அப்புறம் கஸ்தூரி மேத்தி இலை அதையும் லேசாக சூடுபடுத்தி நல்லா கையில் நசுக்கி இந்த மாதிரி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சரிபார்த்து முதல்லே போட்டுட்டோம். வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கிட்டு அதோட ஒரு அரைக்கப்பு தண்ணி, உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நான் அரைக்கப்பு சேர்த்துருக்கேன். ஸோ அந்த அரைக்கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில், மிதமான சூட்டில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணணும். அப்போ தான் அந்த பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகி வந்திருக்கும். அதுக்கு மேலே இருந்தால் ரொம்ப ஹார்டாயிடும். ஸோ அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம் வில் பி வெரி நைஸ். ஸோ இந்த மாதிரி நல்லா குக் ஆன பிறகு உங்களுக்கு அருமையான பன்னீர் வெஜிடபிள்ஸ் ஜல்ஃப்ரேசி சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். இதோடு நீங்கள் சப்பாத்தி, ரோட்டி, உங்களுக்கு எந்த டைப்பு பிடிக்குமோ, சப்பாத்தி ரோட்டி எல்லாம் ஒன்று தான், சவுத் இந்தியன் சப்பாத்தி, நார்த் இந்தியன் ரோட்டி. ஸோ இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தூவி நல்லா கலந்து விட்டு இறக்கி ரெடி பண்ணிவிட்டு சுட சுட சப்பாத்தி செஞ்சு வீட்டிலையே அருமையான பன்னீர் வெஜிடபிள் ஜல்ஃப்ரேசி சப்பாத்தியோடு சமைத்து சுவைத்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.